சிவம். திண்டுக்கல் அருகில் இருக்கிற சடையாண்டி சித்தர் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய மறு அவதாரமாக இங்கே நினச்சி, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சடையாண்டி கோயில் இருக்குதோ அதுக்கெல்லாம் மூலவராக இங்கே தான் சடையாண்டி சித்தர்னு சொல்லக்கூடிய அந்த இறைவன் இங்கே இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு இந்த ஆலமரம் அப்படின்னு நாம் சொல்லுவோம், ஆனால் ஆலமரம் இல்லை, இது வந்து களிச்சி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். இந்த மலை மேலே இப்படி ஒரு அற்புதமான இடத்துல இப்போ பார்க்குற கருப்புராயன் உடன் இந்த சடையாண்டி, இந்த இடத்திற்கு மேல் சடையாண்டி என்றும் ஆதி சடையாண்டி என்றும் சொல்லக்கூடிய இந்த சிறுமலையைச் சேர்ந்த மலைப்பகுதியில் மேலே கிட்டத்தட்ட ஒரு 500 அடி மேலே இருக்கிற மலைப்பகுதியாக இந்த இயற்கை சூழ்ந்த இந்த இடத்துல சடையாண்டி சித்தர் என்று சொல்லக்கூடிய ஐயனையும், கருப்பணசாமி என்று நமக்கெல்லாம் எல்லாம் தெரிந்திருக்கும், எல்லா ஊர்களிலும் இருக்கும் கருப்பணசாமி அவரையும், கன்னிமார் சாமி என்று சொல்லக்கூடிய அம்பாள் பெருமக்களையும் இன்று பூஜிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அடியனுக்கு ஆதி சடையாண்டி சித்தரான அவருடைய அருளாலும் ஆசியாலும் இந்த இடத்திற்கு வரவேண்டிய பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. இந்த காணொளியை காணும் எல்லாரும் இங்கு ஒரு முறையேனும் வந்து அவருடைய பொற்பாதங்களை பணிஞ்சு நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்றிட வேண்டும் என்பது எங்களுடைய அன்றாட பிரார்த்தனையில் ஒன்று. எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைத்திட வேண்டும் என்பது தான் எங்களுடைய தாரக மந்திரம். அதையே தான் இங்கும் இந்த சடையாண்டி சித்தரையும் வேண்டுதல் வைத்து இன்று பூஜிக்கப்பட்டது. இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இந்த மலைமேல் இருப்பது ஒரு ரம்யமான ஒரு உணர்வுகளையும், தியானம் செய்வதற்கும் அற்புதமான ஒரு அமைப்புகளையும் இந்த இயற்கை நம்மளுக்கு வழங்கியிருக்கு. நாமெல்லாம் எங்கெங்கேயோ தேடுறோம், ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான இடம் இருக்குதுங்கிறத யாருக்கும் தெரியறதில்ல. இந்த காணொளி காட்சி மூலம் காண்றவங்க இந்த மலைக்கு ஒரு முறையேனும் வந்து இந்த இறைவன்களை தரிசித்து செல்ல வேண்டுமாய் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. இப்படி அற்புதமான இடத்துல இருந்தாலும் கூட இது சிலைகளெல்லாம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. அது காரணம் இங்கே ஆடு மாடு இதெல்லாம் வந்து மேயறதுனால அது முட்டி கூட இருக்கலாம். இந்த இடத்துல இன்றைக்கி பூஜை பண்ணக்கூடிய பாக்கியத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னைய வழிகாட்டுதலாக அழைத்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை தந்தை என்று கூறலாம், அந்த அளவுக்கு ஒரு பிரியமானவர். அவர் பேர் ஒச்ச அண்ணன் என்று சொல்லக்கூடிய அவர் தான் இந்த மலைக்கு வழிகாட்டியாக எனக்கு வந்திருக்காங்க. இப்பொழுது இந்த பூஜை நடைபெறும் காட்சியை நீங்கள் காணலாம். ஓம் சடையாண்டி சித்தர் போற்று போற்று போற்றி, ஓம் கன்னிமார் தேவதைகள் போற்று போற்றி, கன்னிமார் தேவதைகள் போற்று போற்றி, ஓம் சடையாண்டி சித்தர் போற்றி, ஓம் கருப்பணசாமி போற்று போற்றி, ஓம் கருப்பணசாமி போற்று போற்றி. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் நலம் பெற்று எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ நீங்கள் பேரருளும் ஆசையும் புரிஞ்சு மக்களை இந்த மலைமேலே இருந்து
உங்களுடைய கடைக்கண் பார்வை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என வேண்டி இந்த பூஜையை எளிய பூஜையை செய்கிறோம். ஓம் சரியாண்டி சித்தர் போற்றி போற்றி, ஓம் சரியாண்டி சித்தர் போற்றி போற்றி, ஓம் சரியாண்டி சித்தர் போற்றி போற்றி போற்றி.